ஹலோ வணக்கம். சாசிட்டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவையான கடாய் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கடாய் பன்னீர்ன்றது ரொம்ப பெரிய வித்தியாசமான ஒரு விஷயம் இல்லைங்க. இதில் வந்து இதனுடைய மனம் அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நம்மளுடைய வேண்டிய மசாலா பொருட்களை எல்லாம் நல்லா வறுத்துட்டு அதை மனம் வரும் வர அளவுக்கு நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் மேலே தூவும் பொழுது அதுதான் கடாய் பன்னீர். சுவையான இந்த கடாய் பன்னீர், தாபா ஸ்டைல் கடாய் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம நல்லா ஒரு வாணலியை சூடு பண்ணிக்கலாம். அதில் உலர்ந்த நிலையிலேயே, அதாவது எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை, எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தனியா சோம்பு ஜீரகம் ரெண்டுத்தையும் மூணுத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ இது நல்லா ஒரு பாதி வறுபட்ட நிலையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மிளகு மற்றும் காஞ்ச மிளகாயை சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு, இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பதார்த்தத்துக்கு இது மாதிரி வெங்காயங்கள்லாம் இடையில் சேர்க்கறது ஒரு பழக்கம். ஆனால் இந்த வெங்காயத்தை அப்படியே சேர்த்திங்கன்னா என்ன ஆகும்னா, இதனுடைய பச்சை மனம் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால் நான் லேசாக இதை வதக்கிட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்களா, நம்ம வெங்காயங்கள் வதங்கிடுச்சு, ரொம்பவே வதங்கிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த பக்குவத்தில் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ மீண்டும் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போது நம்மளுடைய பட்டை கிராம்பு இலக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், இந்த பதார்த்தத்துக்கு ரொம்ப முக்கியம் பொடியாக அறியப்பட்ட வெங்காயம். அல்லது நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ பொடியாக அறிய முடியலன்னா மிக்சியில் அரைச்சிக்கிறது ரொம்ப உத்தமம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வெங்காயத்தை நல்லானா அவ்வளோ நல்லா வதக்கணும். அதாவது அது அப்படியே சுருங்கி அதில் ஒரு நிறம் மாற்றம் ஏற்பட்டு மற்றும் பக்கவாடுகளில் வந்து எண்ணெய் கசிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு இந்த வெங்காயத்தை நம்ம வதக்க போகிறோம். அதுக்கு நம்ம கொஞ்சோண்டு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சு அதுக்கப்புறமா நம்ம திரும்பியும் கலந்து விடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட அரைத்த தக்காளி விழுது தயாராக இருக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ எண்ணெய் இதுக்கு ரொம்ப முக்கியம், இல்லாட்டி என்ன ஆகும்னா அடியில் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி ஆகிடும். திரும்பவும் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு. இப்போ பார்த்தீங்களா, நல்லா அதாவது ரொம்பவே சுருங்கி அந்த நிலைமைக்கு நம்மளுடைய வெங்காயங்கள் நல்லா வதங்கியிருக்கு. இந்த வதக்கல் ரொம்ப முக்கியம் இதுக்கு. இது நீங்கள் இப்படி நல்லா வதக்கலைன்னா இதனுடைய சுவையில் வந்து வெங்காயத்தின் மனம் வரும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த வெங்காயத்தை நல்லாவே வதக்கிக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ மிதமான தீயில் இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு முழுக்க வத்திடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தா போதும். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற இந்த மசாலாவை நல்ல ரவாய் பக்குவத்துக்கு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இது மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெந்து குழைஞ்சு ஒரு வறுபட்ட நிலையில் இருக்குது. இதுதான் வந்து கடாய் பன்னீருடைய முக்கியமான ஒரு தேவை. அதாவது இது வந்து நல்லா நீண்ட நாளைக்கு அப்படியே 2 நாள் 3 நாளைக்கு நம்ம குளிர்சாதன பெட்டியில் வைக்கலைனாலும் அது இருக்கணும் அப்படின்றதுக்காக தயாரிக்கப்பட்டது தான். முன்ன காலத்தில் நம்மக்கிட்ட குளிர்சாதன பெட்டி இல்லை இல்லைங்களா, அப்போ இதெல்லாம் செய்தாங்க. இந்த கடாயில் போட்டு நிறைய எண்ணெயை ஊற்றி நிறைய எல்லாம் போட்டு நல்ல ஒரு உலர்ந்த நிலையில் இந்த பண்டத்தை செய்வாங்க. அதனால தான் இது அப்படி இருந்துச்சு. இப்போ நம்ம பொடிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், இது நம்மளுடைய சாம்பார் பொடி. ஏன்னா இந்த சாம்பார் பொடியில் நம்ம கொஞ்சம் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் அது இந்த கெட்டித்தன்மையை சேர்த்து பிடிக்கிறதுக்கு இது உதவும். இது கொத்தமல்லி தூள், தனியாக அரைச்சி வச்ச தனியா அல்லது மல்லித்தூள், சிறிதளவு மஞ்சள் பொடி. இப்போ உப்பின் சுவையை பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா தூள் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு 1/4 வாசியை இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 பகுதியை என்ன பண்ணலான்னா, கடைசியில் தூவி விடலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற வெங்காயம் மற்றும் குடைமிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 அல்லது 1 டம்ளர் தண்ணீரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த
இந்த கறி எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதாவது ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அரை டம்ளர் சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் கூட தளர்வாக இருக்கலாம் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எலுமிச்சை பழசாரை பிழிஞ்சிடலாம். பன்னீர் துண்டுகளை சேர்த்துடலாம். இப்போது இந்த பன்னீருக்கு இந்த மசாலாவின் சுவை நல்லா இறங்கணும் இல்லைங்களா. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு சிறு தீயில் வச்சு மூடி வச்சு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே அடுப்பில் வைக்க போகிறோம். சிறு தீயில் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து இது முழுக்க முழுக்க உங்களுடைய விருப்பம். கடைசியாக பிடித்தவங்க ஒரு தேக்கரண்டி அளவுக்கு வெண்ணெய் அல்லது நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ஆனால் இது உங்களுக்கு தேவைன்னா ஊற்றினா போதும், பிடிக்கலன்னா வேண்டாம். ஏன்னா இது கடைகளில் பொதுவாக இப்படிலாம் போட்டு தான் கொடுப்பாங்க, அதனால நம்ம இதில் போடுறோம். இப்போ கடைசியாக இந்த பொடியை மேலே போட்டுக்கலாம். நம்மளுடைய சுவையான கடாய் பன்னீர் பரிமாறுவதற்கு தயார். என்ன நண்பர்களே, இந்த சுவையான ரொம்ப சுலபமாகவே செய்யக்கூடிய அருமையான மனம் தரக்கூடிய கடாய் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இது செய்து பார்த்து நிச்சயமாக உங்கள் கற்றுக்கலாம். எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்ஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றுக்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்ஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம் மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு தோசை டு பீட்ஸா.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.